70 ஆண்டுகளுக்கு பிறகு லண்டனில் கோலாகல விழா. இங்கிலாந்து மன்னராக சார்லஸ் முடிசூடி கொண்டார். இந்தியா உட்பட 200 நாட்டு தலைவர்கள் பங்கேற்பு. சாதி மதத்தால் மக்களை பிரித்து பார்ப்பவர்களுக்கு திராவிட மாடல் புரியாது. ஆளுநருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. பாரதிய ஜனதா வேட்பாளர் பேசிய ஆடியோ வெளியீடு. மல்லிகார்ஜுன கார்கே குடும்பத்தினரை கொல்ல பாஜக சதி என காங்கிரஸ் பகிரங்க குற்றச்சாட்டு. 54 பேரை பலிகொண்ட மணிப்பூர் வன்முறை கட்டுக்குள் வந்தது. இராணுவம் மற்றும் துணை இராணுவம் தீவிர ரோந்து பணி. பயங்கரவாத தாக்குதலில் 5 இந்திய வீரர்கள் பலி. இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் காஷ்மீர் விரைந்து பாதுகாப்பு நிலையை ஆய்வு செய்தார். கழிவு நீர் தொட்டியை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழப்பு. ராஜஸ்தானில் பெரும் சோகம். ஜப்பானில் ஒரே நாளில் அடுத்தடுத்து 2 முறை நிலநடுக்கம். ஒருவர் உயிரிழந்த நிலையில் 22 பேர் படுகாயம் அடைந்ததாக தகவல். இலங்கையில் இருந்து படகில் தப்பி வந்து தனுஷ்கோடி அருகே நடுக்கடல் மணல் திட்டில் தவித்த அகதிகள். கைக்குழந்தைகள் உட்பட 10 பேர் மீட்பு. 16th IPL கிரிக்கெட் போட்டி. மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 6th வெற்றி.